ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா பால் ரவா லட்டு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பால் ரவா லட்டு செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், நான் 100 கிராம் அளவு ரவை எடுத்திருக்கேன், 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை. நம்ம எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து சர்க்கரையும் பாலும் வந்து எடுத்துக்கணும். மில்க் மெய்டு வந்து நம்மளுக்கு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும், அதனால் மில்க் மெய்டு எடுத்துக்கலாம். பால் வந்து நான் காய்ச்சாமல் தான் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் நம்ம ரவா லட்டு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வாங்க நம்ம எப்படி ரவா லட்டு செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவா லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவையை எடுத்துக்கலாம். ரவையை வந்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. கருக விட்டுறக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சமாக பொரியிற வரைக்கும் மட்டும் நம்ம வறுத்தா போதும். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண தேவையில்லை. இந்தளவுக்கு எல்லா ரவையும் பொரிஞ்சிருந்தால் போதும். இது நல்லா பொரிஞ்சப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தா சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து மெல்ட் ஆகலாம் தேவையில்லை. சும்மா இதை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து எல்லா இடத்துலையும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்து நம்ம வந்து நல்லா இதை வந்து பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சமாக வந்து அரைச்சா போதும். ஏற்கனவே ரவை வந்து பவுடராக தான் இருக்கும், அதனால் வந்துட்டு லைட்டாகவே அரைச்சாவே போதும். இந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சிருக்கணும். இதை அரைச்சப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா பாலை வந்து சேர்த்துக்கலாம். பால் வந்து நம்ம ரவா எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு வந்து பால் வந்து எடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா வந்து காய்ச்சிக்கோங்க. இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். இது வந்து நல்லா காஞ்சி நுர வர வரைக்கும் வந்து நம்ம காய்ச்சிக்கலாம். அவ்வளோதான், பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த ரவையை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ரவையை வந்து டக்குன்னு சேர்த்த அப்புறமா அதை வந்து கைவிடாமல் கிண்டிடணும். அப்படி இல்லாட்டி உள்ளே போய் கெட்டி கெட்டியாக நின்றுடும். அதனால் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கைவிடாமல். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா நம்ம வந்து மில்க் மெய்டும் நான் வந்து ஃப்ளேவருக்காகவும் எல்லோ கலருக்காகவும் நான் வந்து பாதாம் கீர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பாதாம் கீர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மூணுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். வாசனைக்கு மூக்கு வாயிலான ஜொல்லு ஊற்றணும். இது எல்லாத்தையுமே கற்று ஆற வச்சுக்கலாம். இதை ஆற வைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. போதும், இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரவை வெந்தால் போதும். நெய் தடவி வச்சிருந்த பாத்திரத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த ரவையை வந்துட்டு நல்லா ஈவனாக வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்துட்டு ஒரு 2-3 டிராப் அளவு நெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா மேலே வந்து கொஞ்சம் காயாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பால் ஷேப்லேயும் ஸ்கொயர் ஷேப்லேயும் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட பால் ரவா லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் எப்படி வந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.